வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ். அதுல வந்து இலக்கணம் பத்தி பார்க்க போறோம். எழுவாய் பயன்நிலை ஒரு சொற்றொடர் அமைப்பு முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல எழுவாய் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாருங்க. இந்த சொற்றொடர்ல கண்ணன் வந்தான் அப்படிங்கிறதுல இந்த கண்ணன் அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த பெயர் சொல்லதான் நம்ம என்ன சொல்றோம், எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப கண்ணன் வந்தான், இதுல கண்ணன் அப்படிங்கிறது என்னது, எழுவாய். அப்ப அந்த எழுவாய் என்ன சொல்றோம், பெயர் சொல். ஓகேவா? அப்ப பெயர் சொல்லதான் எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பயனிலை. இதுல கனகாம்பரம் பூத்தது. கனகாம்பரத்துக்கு எது பயனிடையாய் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூத்தது அப்படிங்கிறது. பூத்தது அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது. செயல் அப்படின்னா என்னது, வினைச்சொல். இந்த வினைச்சொல்ல தான் என்ன சொல்கிறோம், பயனிடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கனகாம்பரம் பூத்தது, இதில் வந்து பூத்தது அப்படிங்கிறது தான் பயனிலை. அடுத்து பயனிலை வந்து பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சொற்றொடரில் பார்த்தீங்கன்னா சொன்னவள் கலா அப்படிங்கிறதுல கலா அப்படின்ற பயனிலையை கொண்டு இந்த சொற்றொடர் முடிவடைந்துள்ளது. இந்த கலா அப்படிங்கிறது பெயர், பெயர் சொல்லி கொண்டு முடிந்துள்ளதால் இதை வந்து பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நான் வந்தேன் அப்படிங்கிறதுல வந்தேன் அப்படிங்கிறது வினையை குறிக்கிறது. இந்த பயனிலையானது வினை சொல்லி கொண்டு முடிந்துள்ளதால் இதை வந்து வினை பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளையாடுபவன் யார். இந்த விளையாடுபவன் யார் அப்படிங்கிறதுல யார் அப்படிங்கிறது வினா. வினாவை வந்து பயனிலையாக கொண்டு இந்த சொற்றொடர் முடிவடைந்துள்ளது. அதனால் இதை வந்து வினா பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், நான் பாடத்தை படித்தேன். இந்த சொற்றொடர் அமைப்பு முறையில் நான் அப்படிங்கிறது எழுவாய், படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை, இடையில் உள்ள பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். இப்போ எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை. இந்த அமைப்பு முறையில் ஒரு சொற்றொடரானது முடிவடைவது மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வினை, தன்வினை பிறவினை. தன்வினைனா என்ன, எழுவாய் தானே ஒரு செயலை வந்து செய்வது. அவன் நன்றாக படித்தான். இந்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னா அவன் நன்றாக படித்தான், அதாவது எழுவாய் வந்து தானே ஒரு செயலை வந்து செய்யுது. அதனால் இதை வந்து தன்வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறவினை, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இதில் வந்து தந்தை அப்படிங்கிறது எழுவாய், அவர் என்ன பண்ணுறாருன்னா மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்போ எழுவாய் வந்து ஒரு செயலை பிறரை செய்ய வைப்பதை என்ன சொல்லுவோம், பிறவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து செய்வினை தொடர். இந்த செய்வினை தொடர் பார்த்தீங்கன்னா கவிதா உரையை படித்தால். இந்த கவிதா அப்படிங்கிறது எழுவாய், படித்தால் அப்படிங்கிறது பயனிலை, உரையை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். அப்போ கவிதா உரையை படித்தால் அப்படிங்கிற சென்டென்ஸில் கவிதா அப்படிங்கிறது செய்பவர். அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினைத்தொடர் செய்வினை தொடர். அடுத்தது செய்யப்பாட்டு வினை தொடர். செய்யப்பாட்டு வினை தொடரில் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதில் பார்த்தீங்கன்னா செய்யப்படும் பொருள் வந்து உரை. அப்போ செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நன்றி.